வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போக்கர் ஃபேஸ் வெப்சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 6 தான். இதுக்கு முன்னாடி வந்திருக்க 5 எபிசோட் நீங்க பார்க்கலாம்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன், மேலையும் பிளேலிஸ்ட் டேக் பண்ணி வச்சிருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இது உங்கள் மிஸ்டர் திரை தமிழ் வெப்சீரிஸ். நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப கேத்தரி என்ன காட்டுறாங்க, அவன் வீடுக்குள்ள போறாங்க, அங்க ஒரு சில மேகசின்லாம் இருக்கு. அந்த மேகசின்ல கேத்தலினும் மைக்கிளும் சேர்ந்து நடிச்ச ஏகப்பட்ட சீரியலோட கவர் பேஜ் உள்ள மேகசினா இருக்குங்க. அதெல்லாம் கட்டுப்புல பாக்குறான். நேரம் உள்ள போய் மைக்கிளை பாக்குறான். மைக்கிள் அப்படியே ராஜா மாதிரி இருக்கான். அங்க ஏவா வரா. ஏவா அப்படியே மைக்கிள் கை கொடுத்துட்டு ரொம்ப ரூடா பேசாம நார்மலா பேசுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப கேத்தலின் மைக்கிள் கிட்ட, நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கா உனக்கு, என்ன அந்த பொண்ணோட பரம்பரை சொத்தா அது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு மைக்கிள், இல்ல இதெல்லாம் என் ஒய்ஃபே சம்பாரிச்ச சொத்து, நீ வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கேத்தலின், நம்ம மறுபடியும் ஷோ பண்ணும் மைக்கேல், எப்பா 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண ஷோ இன்னைக்கு வரைக்கும் அந்த ஷோக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அதே ஷோவை நம்ம திரும்ப பண்ணுவோம், கண்டிப்பா மறுபடியும் நம்ம காசு சம்பாதிக்கலாம், எனக்கு வயசாயிட்டு இருக்கு மைக்கேல், நீ நல்ல பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டேன், ஆனா ஏன் வாழ்க்கை செட் ஆகாது, அதுக்கு இன்னொரு உதவி எனக்கு வேணும், நம்ம ரெண்டு பேரும் நல்ல இந்த கசப்பான விஷயங்கள் எல்லாம் மறந்துரு, நான் உன்னை பத்தி இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மீடியால தப்பு தப்பா சொல்லியிருக்கேன், இப்ப அதே மீடியா கூப்பிட்டு நான் சொன்னதெல்லாம் போய் மைக்கேல் ரொம்ப நல்லவன் நான் போய் சொல்றேன், ஆனா எனக்காக என் கூட வந்து நம்மளோட ஃபேமஸான ஷோவை திரும்ப பண்ணு, அந்த ஷோவை நம்ம திரும்ப பண்றோம்னு சொன்னாலே போதும், கண்டிப்பா ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க, அதனாலதான் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா மைக்கேல் அதுக்கு ஒரே வார்த்தையில முடியவே முடியாது, கிளம்பி இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். கேத்தலின் கான்ல இங்கேருந்து போறான். அப்ப மைக்கேல் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, அவன் ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கும், அவன் லைட்டா டென்ஷன் ஆனாலே போதும் பயங்கரமா படபரப்பு ஏற்பட்டுரும். அதை கவனிச்ச ஏவா அவ கையில நம்ம மைக்கேலோட மாத்திரையை வச்சிருப்பான், அதை எடுத்து மைக்கேல் கொடுத்து உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது இந்த மாத்திரையை நீயே வச்சுக்கன்ட்டு, அடிக்கடி தான் உனக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வருதுல்ல, அதனாலதான் நான் சொல்றேன், பாவம் அந்த பொம்பளை ஆசையா கேக்குறான், நடிச்சு குடுவேன் அப்படின்னு சொல்றான். மைக்கேலும் சேரின்னு ஒத்துக்கிறான். அப்படியே ஒரு 3 வாரம் கழிச்சு காட்டுறாங்க, இவங்க செய்ய போற ஸ்டேஜ் ஷோக்கான ரிகர்சல் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அங்க மைக்கேல் கேத்தலினை பார்த்து கண்ட மணிக்கு கத்துறான். அவன் கேத்தலினை பார்த்து என்ன சொல்றான்னா, நீ தான் இந்த ஷோவை டைரக்ட் பண்ற சொல்லியிருந்தாலே நான் வந்திருக்க மாட்டேன், உன்ன மாதிரி ரசனையே இல்லாத கீழ நான் நடிக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது அப்படி அப்படின்னு கத்துறான். அதுக்கு கேத்தலின், இந்த பார் மைக்கேல், நீ வந்துட்ட வாய மூடிட்டு நான் சொல்ற மாதிரி நடிச்சுதான், அதுதான் நமக்கு போட்டிருக்க கான்ட்ராக்ட், இங்க வேற பேச்சுக்கே இடம் இல்ல அப்படின்னு சொல்லி கத்துறான். அங்கதான் ரெபக்கா உட்காந்துகிட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப அங்க சாப்பாடு கொடுக்கற ஒரு பையன் வரான். அவங்க கிட்ட ரெபக்கா, எனக்கு பீனட் பட்டர் இல்லாத சாப்பாட கொடுங்க, பட்டர் எனக்கு ஆகவே ஆகாது, என் உயிரே போயிடும், புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறா. நம்ம கேத்தலின் ரெபக்காவை பார்த்து, ஸ்கிரிப்ட்ல இருக்க எல்லாத்தையும் படிச்சுட்டியா, சீக்கிரம் போய் மனப்பாடம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறான். ரெபக்காவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்ப கேத்தலின் அந்த ஸ்டேஜ் மேனேஜரான ஃபில்ல கூப்பிடுறான். ஃபில்ல கூப்பிட்டு என்னென்ன பண்ணுங்கிறத சொல்றான். அப்ப ஃபில்ல சொல்றான், மேடம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி, ஆனா ஸ்டேஜ்ல டிராப் டோர் மட்டும் ரெடி பண்ண முடியாது, ஏன்னா டிராப் டோர்ல இருந்து கீழே 15 அடி கேப் இருக்கு, அங்க வேற கான்கிரீட் தர, ஸ்டேஜ்ல இருந்து 15 அடி கீழே விழுந்தோம், எவனா இருந்தாலும் சாவறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம், சோ அதை தோத்து வேற ஏதாவது ஐடியா பண்ணுவோம் அப்படிங்கிறான். ஆனா கேத்தல் இல்ல, 1991 இந்த ஸ்டேஜ் ஷோ எப்படி நடந்துச்சோ அதே தான் மறுபடியும் நடக்கணும், இங்க மறுபேச்சு பேசுறதுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி கத்திடுறான். ஃபில்லும் எதுவும் சொல்லாம, சரி மேடம் நீங்க சொல்றதே சொல்லிடுறேன்னு பேசாம போயிடுறான். இந்த கேத்தல் இவ்வளவு ரூடா நடந்துக்கிறது அங்க இருக்க யாருக்குமே பிடிக்கல, அதுலயும் மைக்கேலுக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப மறுநாள் ஷோ முதல் நாள் ரிகர்சல் நடக்க போது அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டேஜில் நின்றுருக்க கேத்தலின் கண்டமணி கத்துறான், ஸ்கிரீன் ஓபன் பண்றப்பே ஸ்டேஜ் அப்படியே ஆடணும், ஒரு எர்த்குவாக் வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும், அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த பார் மைக்கேல் நீ வந்து கரெக்டா இந்த பாயிண்ட்ல நில்லு, இதுதான் டிராப் டோர், அது கீழே தான் அந்த ஸ்டேஜ் மேனேஜரான ஃபில்லு, அந்த டிராப் டோர் அப்படியே ஓபன் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு தாப்பல போட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படியே ஸ்டேஜ் ஃபுல்லா புகைய வரதுக்காக ட்ரை ஐஸ் செட்டப் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கேத்தலின் அப்படியே ரிகர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான், பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அதே ஹால்ல தான் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க யாரும் ஐஸ் கியூப்ஸா கொட்டுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டோன்னு கேத்தலினுக்கு பயங்கரமா கோவம் வந்து கண்ணா அப்படின்னு கத்துறா. அப்ப மைக்கேல் குறுக்க வந்து, ஏன் கேத்தலின் இப்படி கோவப்படுறா அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த டிராப் டோர் மேல நடக்கிறாரு. டிராப் டோர் டப்புன்னு ஓபன் ஆயிக்குது, நல்லவேளை கீழே அந்த ஸ்டேஜ் மேனேஜரான ஃபில்லு குஷன் போட்டு வச்சிருந்திருக்காரு, அது மேல மைக்கேல் விழுந்துறான். அந்த கட்டுப்புல மேல ஏறி வரான், அவனுக்கு கை பயங்கரமா வலிக்குது. கேத்தலின் பார்த்து கத்துறான், இந்த பார் கேத்தலின், ஏதோ நீ வந்து என்ன கெஞ்சி கேட்டதுக்காக தான் நான் இங்க நடிக்க வந்திருக்கேன், நீ ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்க, சர்வாதிகாரம் பண்ற மாதிரி பண்ற, நீ டைரக்ட் பண்றது தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு கத்துறான். அது கேத்தலின், ரொம்ப சீன் போடாத, ஆல்ரெடி டிக்கெட் எல்லாம் வித்து போச்சு, இப்ப கூட நீ கிளம்புனா கிளம்பு, நான் வேற ஆள வச்சு உன் போஷனை பண்ணிக்கிறேன், நீ ஆனா அப்படி பாதிலே போறினா எனக்கு 200,000 நீ பே பண்ற மாதிரி வரும், அதுதான் நம்மளோட கான்ட்ராக்ட், அதுக்கு ரெடியா, உன் பொண்டாடிட்டு தான் நிறைய காசு இருக்குல்ல, வாங்கிட்டு வந்து குடு அப்படின்னு கத்துறான். மைக்கேலுக்கு சமக்கும் வருது, அங்க உள்ளவங்களும் அப்படியே உங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப மைக்கேல் கேத்தலின பார்த்து கத்துறான், ஓ நான் இல்லாம இந்த ஸ்டேஜ் ஷோ பண்ணிருவியா, என்னதான் இதுக்கு நீ டைரக்ட் பண்ணாலும் நீ எழுதியிருக்க ஸ்கிரிப்ட்ல இருக்க ஒவ்வொரு லைனும் என் மண்டையில இருக்கு, நானே போய் மறுபடியும்
மறுபடி இதே நாடகத்தை எழுதி ஓ இடத்துல வேற ஆளை வச்சு நான் நடிக்க வைப்பேன், பாப்போம் யாரோட ஷோ பெருசா போகுதுன்னு அப்படின்னு திரும்ப கத்துறாம். அதுக்கு கேத்ரின், ஓ உன்னால பண்ண முடியுமா, முடிஞ்சா பண்ணி காட்டுறா அப்படின்னு திட்டாம். அதுக்கு நம்ம மைக்கேல், நாளைக்கு நைட்டு நீ பண்ண போற ஷோ தாண்டி உன் லைஃப்ல கடைசி ஷோ, அதுக்கப்புறம் நீ எங்கேயுமே ஷோ பண்ண முடியாது, பாத்துடலாம் வா அப்படின்னு கத்திக்கிட்டு கிளம்புறான். மறுநாள் ஆயிடுது, ஷோக்கான டைம், எல்லாரும் தியேட்டருக்குள்ள வந்துடுறாங்க. அங்க உட்காந்துருக்க ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் செப்பரேட்டா ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க, ஹெட்போன் ஸ்பீக்கர் மாதிரி. ஸ்டேஜ்ல நின்னு பேசுறது கரெக்டா காதல மட்டும் உழுகும். நம்ம கேத்லினும் மைக்கிளும் அப்படியே பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஸ்டேஜ் மேனேஜர் விறுவிறுன்னு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் எப்பவுமே கையில பிளாஸ்க் வச்சுட்டு தான் இருப்பாரு, அதுல ஹாட் காஃபி போட்டு வச்சிருப்பாரு, அதை வாங்கிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஏவா மைக்கேலுக்கு பயங்கரமான மோட்டிவ் கொடுக்கறான், நல்லா பண்ணு மைக்கேல், நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படிங்கிறான். அங்க கேத்ரின் வரா, ஏறா ஏவா கிட்ட போய், நீ தான் மைக்கேல கன்வின்ஸ் பண்ண எனக்கு தெரியும் ஏவா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அதுக்கு ஏவா கேத்ரின் பார்த்து, உன் தேங்க்ஸ் கொண்டு போய் குப்பையில போடு, ஏதோ நீ எனக்கு இன்ஜினியர் தான் மைக்கேல்கிட்ட வந்து நடிக்க சொன்னேன், ஆனா நீ இவ்வளவு மோசக்காரின்னு மைக்கேல் ஒவ்வொரு நாள் சொல்றப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, சர்வாதிகாரம் பண்றியாம்ல நீ, இந்த ஷோவோட உன் பீரியடே முடியுது பாரு அப்படின்னு திட்டிட்டு போறான். கேத்ரினுக்கு முகம்லாம் ஒரு மாறி ஆயிடுது, என்னடா அந்த மைக்கேல் இப்படி கூட்டு கலவனியா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறான். ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க, ஷோ ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே ஸ்டேஜ் ஸ்கிரீன் ஓபன் பண்ணணும், ஸ்டேஜ் அப்படி கட்டக்கட்டன்னு ஆடுது. அது ஏதோ ரிட்டையர்ட் ஆபீசர் ரொம்ப நாள் கழிச்சு அவர் வீட்டுக்கு வராரு, வீடு படு மோசமா இருக்கு, பொண்ணா நடிக்கிற ரெபக்காக்கு கால் உடஞ்சிருக்கும், அம்மா கேரக்டர்ல கேத்ரின் நடிக்கிறா, நம்ம கணவர் மிலிட்ரிக்கு போறேங்கிற பேர்ல நம்மளோட வாழ்க்கை இப்படி அனாமத்தையா விட்டுட்டு போயிட்டாங்கிற கவலையில பேசுற மாதிரி தான் சீன், பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் ஒரு மைக்ல ரெக்கார்ட் ஆகும், அது உட்காந்துருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு செப்பரேட்டான ஸ்பீக்கர்ல கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சீன் முடியுது, அந்த சீன்ல மைக்கேலும் கேத்ரினும் ஸ்டேஜ் விட்டு வெளியில போவாங்க, அங்க இருக்க ரெபக்கா தான் பெர்ஃபார்ம் பண்ணுமே, அவ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்டேஜ் விட்டு வெளியில போன கேத்ரின் நேரா அங்க இருக்க ஏணிப்படியில ஏறான். இந்த பக்கம் மைக்கேல் அங்க ட்ரைஸ் பாக்ஸ்ல இருந்து ஒரு பெரிய ட்ரைஸ் கையில எடுத்துக்கிறான், நேரா ஸ்டேஜ் கீழே இருக்கிற அந்த டிராப் ரூம் குள்ள வரான். அங்க பார்த்தா அந்த ஸ்டேஜ் மேனேஜரான ஃபில் மயங்கி கிடக்குறாரு. இந்த பக்கம் கேத்ரின் அந்த ஏணிப்படியில ஏறி அந்த ஸ்டேஜுக்கு மேல லைட்டிங் செட்டப் வச்சிருக்க ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸ்டேஜ் கீழே இருக்க மைக்கேல் அந்த டிராப் டோர் திறக்காம இருக்கிறதுக்கு ஒரு கம்பியை போட்டு வச்சிருப்பாங்க, அந்த கம்பியை எடுக்கிறான். மேல இருக்க கேத்ரின் இந்த மைக்கேல் வந்து ஒரு பாயிண்ட்ல நிக்கணும், அவனுக்கு மார்க் போட்டிருக்கும், அந்த மார்க்குக்கு நேரா இருக்க லைட் மாட்டி இருக்க கம்பியை லூஸ் பண்ணி விடுறான். ஸ்டேஜ் கீழே இருக்க மைக்கேல் அந்த டிராப் டோர் கம்பி எடுத்துட்டு அந்த கம்பி இருந்த இடத்துல ஒரு ட்ரை ஐஸ் வைக்கிறான். ட்ரை ஐஸ் பயங்கர கூலா இருக்கிறதுனால அவன் கைக்கு பயங்கரமா வலி ஏற்படுது. அந்த வலியோடையே அந்த ஸ்டேஜ் கீழே அந்த டிராப் டோர் நேர் கீழே இருக்க குஷனையும் தூக்கி வச்சுட்டு மறுபடியும் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்கிறான். அந்த டிராப் டோருக்கு ஐஸ் உருக ஆரம்பிக்குது. அதே மாதிரி கேத்ரின் மேலேந்து கீழே இறங்கிறான், ரெண்டு பேரும் ஸ்டேஜோட ஒவ்வொரு பக்கம் நிக்கிறாங்க. அப்ப கேத்ரினும் மைக்கேலும் மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தர திட்டிக்கிறாங்க. உன்னோட சமாதியில தான நாளைக்கு நான் டான்ஸ் ஆட போறேன்னு கேத்ரின் சொல்றான். மைக்கேல், உன் சமாதி மேல ஒரு புல்லு கூட முளைக்காதடி பாக்குறியா அப்படின்னு சொல்றான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் சீன் வந்துருது, ரெண்டு பேரும் ஸ்டேஜுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த டிராப் டோர் மேல நம்ம கேத்ரின் போய் நின்னா போதும், கீழே இருக்க ஐஸ் உடஞ்சு கதவு ஓபன் ஆயிக்கும். அதை மைக்கேல் பாத்துக்கிட்டே இருக்கிறான். டிராப் டோருக்கு ஐஸ் அப்படியே உருகி அங்கிருந்து புகையா வருது. கேத்ரினோட சீன் முடிஞ்சிருது, இப்ப மைக்கேல் பேசணும். மைக்கேலும் கிட்டத்தட்ட டிராப் டோர் பக்கத்துல தான் வரணுமே, ஆனா மைக்கேல் ரொம்ப விவரமா அந்த டிராப் டோர் மேல போகாம அந்த மார்க்கிட்டே நின்னு நடந்துகிட்டு இருக்கான். அப்ப கேத்ரின் அந்த மார்க்குக்கு நேர் மேல நிக்கிற அந்த லைட் லூசா இருக்கிறத கவனிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மைக்கேல் பேசுறப்ப அந்த ஸ்டேஜ் ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்டேஜ் ஆடுது, மேல இருக்க லைட் கலண்டு நேரம் கீழே வருது. ஆனா ஜஸ்ட் மிஸ் மைக்கேல் தப்பிச்சிடறான். ஆனா மைக்கேலுக்கு இந்த மாதிரி திடீர்னு அதிர்ச்சியா கேட்டா அவனுக்கு இதயம் பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கும், அவன் பிரஷர் அதிகமாகும், கிட்டத்தட்ட சின்னதா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கும். அந்த வழியில கீழே படுத்துக்கிட்டு ஏவா பார்த்து, ஏவா மாத்திரை மாத்திரை அப்படின்னு கத்துறான். உன்ன ஏவா குட்டு குட்டுன்னு மாத்திரை எடுத்துட்டு ஸ்டேஜ் மேல ஏறி வரப்ப அந்த டிராப் டோர் திறந்துக்குது. ஏவா அந்த டிராப் டோர் வழியா கீழே விழுந்து அந்த கான்கிரீட் தலையில மண்டை அடிபட்டு ரத்தம் ஊத்தி ஸ்பாட்லயே செத்துறான். எல்லாரும் பயந்துடுறாங்க. ஷோ முடிஞ்சிருது. மைக்கேல் அப்படியே மன உடஞ்சு உட்காந்துருக்கான். மைக்கேல பாக்குறது கேத்ரின் வரா. கேத்ரின் மைக்கேல பார்த்து, நீ பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ல இன்னைக்கு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ங்கறா. அப்படியே மைக்கேல் கேத்ரின் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு, நம்ம பிளான் எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கத்துறான். இப்பதான் புரியுது, இவங்க ரெண்டு பேரும் ஏவாவை கொல்றதுக்காக தான் இவ்வளவு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் பண்ணி காட்டுறாங்க, அந்த ஸ்டேஜ் ஷோ நடக்கிற தியேட்டருக்கு பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்ல தான் நம்ம கதையின் கதாநாயகன் சார்லி வேலை பார்த்துட்டு இருக்கான். அவ வேலை பார்த்து ரெஸ்டாரண்ட்ல இருந்து அவள் வேலையை விட்டு அனுப்பிச்சிடறாங்க. என்னடா வேலை போச்சுன்னு கடுப்புல நிக்கிறப்ப அங்க அந்த ஸ்டேஜ் மேனேஜரான ஃபில்லு நிக்கிறான். ஃபில்லு சார்லியை கூப்பிட்டு, உனக்கு வேணா நான் வேலை தரட்டுமா, எங்க தியேட்டர்லயும் ரெஸ்டாரண்ட் இருக்கு, வந்து வேலை பாரு அப்படின்னு சொல்றான். சார்லின்னு அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா நடக்கிற டிராமாலாம் இவளுக்கு பெரிய தலைவலியை கொடுக்குது, அதனால காதல் எப்பவும் ஹெட்போனை மாட்டிக்கிட்டே அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ மூணு வாரம் கழிச்சு கட்டுறாங்க. நம்ம கேத்ரின் அந்த ரிகர்சல் பண்ணிட்டு இருக்கு நாளது. இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட் கிச்சன்ல சார்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்க இருக்க ஒரு சாப்பாடு எடுத்து வாயில போடுறப்ப அங்க நிக்கிற ஒரு ஆள், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சார்லி, இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி, ஸ்டேஜ் ஷோல யூஸ் பண்றது, போய் மத்த வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. ஆனா சார்லி அவன் மட்டும் ஹெட்போன் மாட்டிட்டு வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க நிக்கிற செஃப் சார்லி பார்த்து, போய் ஐஸ் பாக்ஸ் நிரப்பு அப்படிங்கிறான். சார்லி ஐஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு காதல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு தான் இருக்கா. அதனால அங்க ஸ்டேஜ்ல என்ன நடக்குன்னு கேட்கல, இவதான் கொண்டு போய் இந்த ஐஸ் கொட்டுறான். இந்த
இந்த ஐஸ் கொட்டுற சத்தம் கேட்டுதான் கேத்லின் பெர்ஃபார்மன்ஸ் நிறுத்திட்டு நேரா வந்து சார்லிய கண்டமணி கத்துறா. அப்ப சார்லி கேத்லின் பத்தி சொல்றான், இந்த பாருங்க நீங்க ஒரு பெர்ஃபார்மர் தான், நீங்க உங்க வேலையை பார்த்துருந்தீங்க, அதே மாதிரிதான் நான் என் வேலையை பார்த்துருந்தேன், என்னால உங்க வேலை டிஸ்டர்பன்ஸ் என்ன மன்னிச்சுங்க, ஆனா நீங்க செய்யற பெர்ஃபார்மன்ஸோ ஒரு உண்மை இருக்கணும், ஒரு ரியாலிட்டி வேணும், அந்த ரியாலிட்டி உங்களுக்குள்ள இல்ல. நான் எவ்வளவு ஸ்டேஜ் ஷோ பார்த்திருக்கேன், அந்த ஸ்டேஜ் ஷோல பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கும், அந்த உயிரோட்டத்தை கொண்டு வாங்க உங்க ஷோ ஆட்டோமேட்டிக்கா ஹிட் ஆகும் அப்படிங்கிறா. இது கேட்டுன்னு கேத்லின் ஒரு மாதிரி ஆயிருது. நேரா நம்ம சார்லி வந்து, நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு, எனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்க, நீ உனக்கு லக்கி நாள் இல்லன்னா நேரம் உன்னை வேலையோட துரத்திருப்பேன், வேலையை கண்டினியூ பண்ணு அப்படின்ட்டு போறான். அப்ப ஃபில் அங்கிருந்து வந்து நம்ம சார்லியை பார்த்து, என்ன சார்லி கேத்லின் மிரட்டி விட்ட போல, ஆனா நீ சொன்னதுல பாயிண்ட் கரெக்டா தான் இருக்கு, அங்க நிக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்க, ஆனா இவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல ஆல்ரெடி உயிரோட்டம் இருக்குமா, ஒரு நாள் நின்னு பாரு உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படிங்கிறான். அப்ப ஃபில்ல கையில எப்பவுமே அந்த காஃபி மக்க வச்சிருப்பான். சார்லி அதை பார்த்துட்டு, இந்த மாதிரி காஃபி மக்க குடிச்சுக்கிட்டே வேலை பார்த்தினா நீ பயங்கர ஆக்டிவா இருப்பிய, சமப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுக்குறான். ஷோ நைட் வந்துருது. அந்த ஷோவை பார்க்க வந்திருக்க ஏவாக்கு நம்ம சார்லி தான் சர்வ் பண்றாளே. அப்ப இந்த கேத்லின் மைக்கிளும் மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்களே, அது அவங்களோட மைக்கில ரெக்கார்ட் ஆகுது. ஷோ பாத்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸோட காதல இருக்க ஸ்பீக்கர்லயும் அது ஒழுகுது. என்ன மைக்கிளும் கேத்லின் இப்படி திட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா போய்கிட்டு இருக்கு. மைக்கிளும் கேத்லினும் அந்த டிராப்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதை சார்லி பாத்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப அங்க இருக்க லைட் கீழே உழுது. ஸ்டேஜ் கீழே இருக்கிற அந்த ஸ்டேஜ் மேனேஜரான ஃபில் முழிச்சு பாக்குறான். டிராப் டோர்ல ஐஸ் பார் இருக்கிறத கவனிக்கிறான். டிராப் டோர் நேர் கீழ அந்த குஷன் இல்லைங்கிறத பாக்குறான். கரெக்டா குஷன் ஓபன் ஆகுது. ஏவா வந்து தொப்புன்னு கீழே வந்து சாவுறான். ஸ்டேஜ் மேனேஜர் அப்படியே பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மறுநாள் சார்லி கிட்ட, இப்பெல்லாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல, என் வேலையே இப்ப போயிருச்சு, போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற வரைக்கும் நான் இந்த வேலையை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் எல்லாத்தையுமே 100% செக் பண்ணேன், நான் எப்படி தூங்கினேனே எனக்கு தெரியல, ஆனா நான் தூங்கியிருந்தாலும் அங்க அந்த குஷனை வச்சேன், இப்படி குஷன் அங்க இல்லாம போனச்சுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சார்லி அப்படிங்கிறான். அதுக்கு சார்லி, இந்த பார்ப்பில் நடந்துட்டு நடந்து போச்சு, திரும்ப திரும்ப அதே நினைச்சுட்டு நீ என்னத்த பண்ண போற, அடுத்த வேலையை பாரு போ அப்படின்னு ஒரு அட்வைஸ் போடுறான். ஃபில் அப்படியே அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கேத்லினும் மைக்கிளும் அவங்க ரூம்ல காட்டுறாங்க. அப்ப கேத்லின் மைக்கிள் கிட்ட, நம்ம நாளைக்கு இந்த ஷோவை திரும்ப கண்டக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறான். அதுக்கு மைக்கிள், என்ன கேத்லின் சொல்ற, நேத்து தான் என் மனைவி இறந்தா, ஒரு நாள் கழிச்சு மறுபடியும் நான் அந்த ஷோல நடிச்சேன்னா பாக்குறவங்களும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, இந்த பார் இப்போதைக்கு இருக்கிற ஒரே விஷயம் நமக்கு இதான், என் மனைவி இறந்துட்டான், அவளோட சொத்து ஃபுல்லா இப்ப என் பேருக்கு வந்துருச்சு, நீ ஒரு இடத்துக்கு போ, கொஞ்ச நாள் கழிச்சு நானும் அதே இடத்துக்கு வரேன், வெளியில தெரியாம அப்படியே மறைவா வாழ்வோம், ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவோம், ஓப்பனாவே கல்யாணம் பண்ணிக்குவோம், எந்த பிரச்சனையும் வராது, இப்போதைக்கு நம்ம இந்த திரும்ப இந்த ஷோ நடத்த வேணாம் அப்படிங்கிறான். அதுக்கு கேத்லின், லூசா மைக்கேல், நீ நம்ம இந்த ஷோவை உன்னோட மனைவி ஏவாக்காக தான் நடத்துறோம்னு சொல்லி நடத்துவோம், இதனால பணம் இன்னும் அதிகம் வர வாய்ப்புகள் அதிகம், அது ட்ரஸ்டுக்கு ஃபண்ட் பண்ண போறோம் அப்படின்னு ஏதாவது கிளப்பிடுவோம், சோ எப்படி இருந்தாலும் நமக்கு லாபம் தான், நம்ம அப்படியே லைம் லைட்ல இருக்கலாம், புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றா கேத்லின். ஆனா மைக்கேலுக்கு இது ஏத்துக்க மனசே இல்ல, என்றால் கேத்லின் அப்படியே மைக்கேலை மயக்கி விட்டுறான். இப்ப சார்லிய காட்டுறாங்க. சார்லி தன்னோட கொலிக்கிட்ட, அது எப்படிப்பா, அது மைக்கேலோட மனைவி நேத்து தான் இறந்து போனாங்க, மறுபடியும் நாளைக்கு ஷோ கண்டக்ட் பண்றேங்கிறாங்க, எப்பா செம்ம டேலண்ட் பாவங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப செஃப் அங்கிருந்து வந்து சார்லி கூட இருக்க ஆளை பார்த்து, யோ இன்னைக்கு ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டர் வராறாயா, இந்த பழைய டிடெக்டிவ் சீரீஸ் இருக்குல்ல அதோட ஒரு பெரிய ஃபேன் அந்த ஆளு, அவனுக்குன்னு ஒரு மெனு இருக்கு, அந்த மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம சார்லி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே அமைதியா இருக்கிறா. இப்ப கேத்லின் மைக்கேல் இருக்க ரூம்குள்ள ரபக்கா வரா. ரபக்கா வந்து கையில ஒரு பேப்பர் எடுக்கிறா. எடுத்து நம்ம கேத்லின் மைக்கேலையும் பார்த்து, மறுபடியும் ஷோ இருக்கிறதா சொன்னீங்க, அதனால என்னோட டயலாக் எல்லாம் எடுத்து படிக்கலாம், ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணா, இந்த பேப்பர் எக்ஸ்ட்ரா இருக்கு, இந்த பேப்பர் இருக்க டயலாக் எல்லாம் படிச்சு பார்த்தா நம்ம கண்டக்ட் பண்ற ஷோக்கும் இந்த பேப்பர் இருக்க டயலாக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, ஆனா இந்த பேப்பர் இருக்க எல்லா டயலாக்குமே நீங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜுக்கு வெளியில போனதுக்கு அப்புறம் எங்க காதல படுற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி திட்டிக்கிட்டீங்களே, அந்த வார்த்தைகள் எல்லாமே இதுல டயலாக்கையில இருக்கு, அது போதாதுன்னு கேத்லின் மேல அங்க இருக்க லைட்டோட கனெக்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ற மாதிரியும், அந்த கேப்ல மைக்கேல் ஸ்டேஜ் கீழே போய் டிராப் டோரோட கம்பி எடுத்துட்டு அங்க ட்ரை ஐஸ் வைக்கிற மாதிரியும் சீன்ஸ் எல்லாம் எழுதியிருக்கு. இதெல்லாம் படிச்சு பாக்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுச்சு, நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இந்த மைக்கேலோட மனைவியான ஏவாவை கொலை பண்ணிருக்கீங்க, ஆனா முட்டா பசங்கள நீங்க பண்ணதுல பெரிய தப்பு என்ன தெரியுமா, நீங்க ஏவாவை கொலை பண்றதுக்கு ஒரு சீன் ரெடி பண்ணிருக்கீங்களா, இது இப்படியே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டிவி சீரியல் இருக்க ஒரு எபிசோடு, அந்த எபிசோட்ல இருக்க டயலாக் முதக்கொண்டு காப்பி அடிச்சிருக்கியா கேத்லின், நான் உன்ன ஒரு பெரிய கலைஞன் நினைச்சேன், எப்படியோ ரெண்டு பேரும் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, நான் இந்த விஷயத்தை வெளியில சொல்லக்கூடாது நினைச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு பணம் தருறீங்களோ அதுல இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா எனக்கு தர முடியுமோ அவ்வளவு அதிகமா என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை அனுப்பிச்சிருங்க, இன்னைக்கு ஷோ முடியற வரைக்கும் தான் உங்களுக்கான டைம், அதுக்குள்ளே எனக்கு பணத்தை நீங்க அனுப்பலனா ஷோ முடியறதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் ஜெயில இருப்பீங்க, இந்தாங்க என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல், அந்த கொலை பண்றதுக்கு பயன்படுத்தின ஸ்கிரிப்ட் இருக்குல்ல அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்லயே கிழிச்சு அங்கேயே எழுதி வச்சுட்டு ரெபக்கா போயிடுறான். கேத்லினுக்கும் மைக்கேலுக்கும் ஒன்னும் புரியல, நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம் போல அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு கவரை பாக்குற கேத்லின், பீனட் பட்டர் ட்ரீட்ஸ் எழுதியிருக்கு. ஆக்சுவலா ரெபக்காக்கு பீனட் பட்டர்னா ஆகவே ஆகாது, தின்னானாலே செத்து போயிருவா. இப்ப சார்லி ஸ்டேஜ் ஷோல வைக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டி சாப்பாடை கையில எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. அதை ஸ்டேஜுக்குள்ள கொண்டு போறதுக்கு முன்னாடி புதுசா ஸ்டேஜ் மேனேஜரா வேற ஒருத்தர் இருக்காம்,
அதுல ஃபர்ஸ்ட் டே நடந்த ஷோவோட செக்லிஸ்ட் பாக்குறான். பழைய ஸ்டேஜ் மேனேஜரான ஃபில்லு அவன் செக் பண்ணது எல்லாத்தையுமே டிக் போட்டு வச்சிருக்கான். முக்கியமா ஸ்டேஜ் கீழே டிராப் டோருக்கு நேரா வச்சிருக்க குஷன் இருக்குதும் டிராப் டோருக்கு கம்பி மாட்டி இருக்குன்னு டிக் போட்டிருக்கான். இதை பார்த்த சார்லி அதுதான் இவன் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குங்க மாதிரி செக்லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கானே அப்படின்னா ஸ்டேஜ் மேனேஜரான ஃபில்லுக்கு இவனும் மயக்க மருந்து கொடுத்துட்டு ஷோ நடந்துட்டு இருக்கப்பே ஸ்டேஜ் கீழே போய் அந்த டிராப் டோருக்கு கம்பியும் எடுத்து விட்டுருக்கான். கீழே இருக்கிற அந்த குஷனையும் தூக்கி இருந்திருக்கான். ஆனா டிராமால வர சீன் படி அந்த டிராப் டோருக்கு நேரா இந்த கேட்ல இருந்தா நிக்கணுமே அப்படின்னா இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது இது ஒரு மர்டர். ஆனா இங்க டார்கெட் யாருன்னா கேத்லின். ஆனா ஆக்சிடென்ட் எல்லாம் ஏவா வந்து மாட்டிக்கிட்டான். நான் போய் கேத்லின் இந்த விஷயத்தை உடனே சொல்றேன்னு நேரா வந்து கேத்லின் இது எல்லாத்தையுமே சொல்றான். அதுக்கு கேத்லின் இங்க பாரு சார்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க இது ஆக்சிடென்ட்னு அதனால இதை போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்காத போ வேலையை பாரு எனக்கு ஷோக்கான டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஷோவும் ஸ்டார்ட் ஆக வேண்டிய நேரம் அங்க அன்னைக்கு ஷோ பார்க்க வர்றதுக்கான போலீஸ்காரங்களும் வராங்க. ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஸ்டார்லி சும்மா இருக்க மாட்டேங்கிறான். நேரா போய் ஃபில்லுக்கே கால் பண்ணி இங்க நடக்கிறது எல்லாத்தையும் சொல்றான். சொல்லிட்டு அன்னைக்கான தற்காலிக ஸ்டேஜ் மேனேஜர்ட்ட நேத்து ஷோவை ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்களா அந்த வீடியோ காட்டேன்னு கேக்குறான். சார்லியும் அந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க ட்ராப் டோர் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மாதிரி புகையா வர ஆரம்பிக்குது. இதை கவனிச்ச சார்லி அங்க ஏதோ ட்ரை ஐஸ் இருக்கிற மாதிரி இருக்கு அதனாலதான் புகையா வருது எங்க ட்ரை ஐஸ் என்று காட்டு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சார்லி நேரா போய் அந்த ட்ரை ஐஸ் இருக்க பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள இருக்க ட்ரை ஐஸ் எடுக்கிறான். எடுக்கிறப்ப இவ கை பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அந்த ட்ரை ஐஸ் பெரிய மார்க்க போட்டுறான். அப்ப அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் நின்னுகிட்டு அந்த ஸ்டேஜ்ல ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும் அது நாடகத்துக்கு பயன்படுத்துற ஜன்னல் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அங்க கேத்லின் வந்தோடனே சார்லி கேத்லின் பார்த்து இந்த மாதிரி கேத்லின் நீ ஸ்டேஜ்ல நிக்காத உனக்குதான் பிரச்சனை உன்னதான் கொலை பண்ண யாரும் முயற்சி பண்றாங்க இங்க வந்துரு அப்படி இப்படிங்கிறா. ஆனா கேத்லின் எந்த ரெஸ்பாண்ட் பண்ணாம மறுபடியும் அவளோட பெர்ஃபார்மன்ஸே தொடர்ந்துகிட்டு இருக்கா. அவ போனதுக்கு அப்புறம் நம்ம சார்லிக்கு அந்த ட்ரை ஐஸ் பிடிச்சதுல கைய பயங்கரமா வலிக்குது ஒரு பெரிய மார்க் உழுந்துருக்கு அத அப்படியே கைய ஊதி சரி பண்ணிட்டு இருக்கான். அதே ஜன்னல் ஓரத்துக்கு மைக்கேல் வரான். மைக்கேல் அவன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கப்ப மைக்கேலோட கைய கவனிக்கிறான். மைக்கேலோட கையிலையும் நம்ம சார்லி கையில ட்ரை ஐஸ் பிடிச்சப்ப மார்க் ஏற்பட்டுச்சுல அதே மார்க் இருக்கு. சார்லிக்கு புரிஞ்சது அப்ப மைக்கேல் தான் இந்த வேலையை பாக்குறது. ஸ்டேஜ் கீழே இருக்க டிராப் டோர்ல ட்ரை ஐஸ் போட்டதே மைக்கேல் தான் அப்படின்னு யோசிக்கிறான். இந்த பக்கம் ஸ்டேஜ்ல கேத்லின் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டேஜ்ல இருக்க ஃபிரிட்ஜை திறக்கிறான். ஃபிரிட்ஜுக்கு இந்த பக்கம் சார்லி இருந்துகிட்டு இந்த பார் கேத்லின் இது எல்லாமே பண்ணது மைக்கேல் தான் தயவு செஞ்சு நீ ஸ்டேஜ் விட்டு போ இல்லன்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படி இப்படிங்கிறான். ஆனா கேத்லின் நம்ம சார்லி பார்த்து என்ன முட்டாள் மாதிரி பேசுற இந்த மைக்கேலே அந்த டிராப் டோர் மேல ஒவ்வொரு மூணு நிமிஷம் நடந்து போய்கிட்டு இருக்கான். அவன் எனக்கு செட் பண்ணானா எனக்கு முன்னாடி நிறைய தடவை அந்த டிராப் டோர் மேல நடக்கிறது மைக்கேல் தான் அவனுக்கு அடிபடாத போதாதைக்கு மைக்கேல் நின்றுட்டு இருக்கப்ப அவன் தலைக்கு மேல லைட் வந்து விழுந்துச்சு. ஜஸ்ட் மிஸ் மைக்கேல் தப்பிச்சுட்டான். என்ன கொள்றது இவ்வளவு செட்டப் பண்றானா முதல்ல இங்க சாவறது மைக்கேலா தான் இருக்கும் தேவையில்லாம நீ மைக்கேலை சந்தேகப்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சார்லி மேல பாக்குறான் அந்த லைட் இருந்த இடத்துல ஏதோ ஒரு பஞ்சு மாதிரி தெரியுது. நேரா போய் பாக்குறான் அது ஏதோ ரெட் கலர்ல துணியோட நூலு அதே துணி நம்ம கேத்லினும் போட்டிருக்கான். அப்ப அங்க கேத்லின் மைக்கேலும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அந்த சீன் படி ஐ லவ் யூன்னு சொல்லிக்கணும் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றதை பாக்குறப்ப சார்லிக்கு இவங்க ரெண்டு பேரும் உண்மையதான் சொல்றாங்கிறது புரியுது. அப்பதான் சார்லி கன்ஃபார்ம் பண்றான் இதுங்க ரெண்டு உண்மையிலே லவ் பண்ணுதுங்க இதுக்கு இடையூறா இருக்க ஏவாவை கொண்டிருக்குங்க இதை பத்தி யார்ட்டையா சொல்லணும்ட்டு நேரா அந்த ஸ்டேஜுக்கு வெளியே நிக்கிற ரெபாக்கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான். ஆனா ரெபாக்கா நம்ம சார்லி நம்பாம நீ போய் சொல்ற இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு போய் சொல்றான். இவையே போய் சொல்றானா இந்த கேத்லின் மைக்கேலும் இப்படி பண்ணுங்கிற விஷயம் வெளியில வந்துருச்சுன்னா ரெபாக்காக்கு கிடைக்க வேண்டிய காசு கிடைக்காது அதுக்காக சார்லி சொல்றது பொய்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஆனா ரெபாக்கா பேசுறது வச்சே நம்ம சார்லி கண்டுபிடிச்சா ரெபாக்கா போய் சொல்றான். அப்ப சார்லிக்கு இவளும் ஏன்டா போய் சொல்லணும் அப்படின்னு மூணு பேர் சேர்ந்து அந்த ஏவாவை கொண்டிருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்க ரெபாக்காவோட கோட்டை பாக்குறான். அங்க இந்த கேத்லின் அந்த ஷோவோட கேப்ல ஏவாவை கொல்றதுக்காக ஒரு டிராப் ரெடி பண்ணுவாங்களே அந்த டிராப் ரெடி பண்றதுக்கான மெத்தடு அப்ப கேத்லினும் மைக்கேலும் மைக்கேல என்னென்ன பேசணும் அப்படி அவங்க பேசுறதுனால கேக்குறவங்களுக்கு கேத்லின் மைக்கேலும் சண்டை போட்டு இருக்க மாதிரி ஒரு நினப்பு வரும். அந்த நினப்பு வர்றதுக்கு ஏத்தாப்புல நிறைய டைலாக் எழுதி வச்சிருப்பான். இதைதான் ஃபர்ஸ்ட் வச்சு ரெபக்காவும் காமிச்சு நம்ம கேத்லின் மைக்கேலிட்டையும் பணம் கேட்பான். அந்த பேப்பர் ரெபக்காவோட கோட் பாக்கெட்ல இருக்கு அதை சார்லி பாத்துறான். நேரா கேத்லினோட ட்ரெஸ்ஸிங் ரூம் போறான். அங்க இந்த பேப்பரோட இன்னொரு பகுதி இருக்கு அதுலதான் ரெபக்காவோட பேங்க் டீடைல் எழுதி கொடுத்துருப்பான். அந்த பேப்பர் திரும்பி பாக்குறப்ப பேங்க் டீடைல் இருக்கு. இப்ப நம்ம சார்லிக்கு ஒரு விஷயம் புரியுது அப்ப ரெபக்கா வந்து கேத்லின் மைக்கேலோட கூட்டு கலவணி கிடையாது இவளுக்கு கேத்லினும் மைக்கேலும் கொலை பண்ண விஷயம் தெரிஞ்சிருக்கு அதுக்காக பணம் கேட்டிருக்கான் அதுக்காக தான் அவளோட பேங்க் டீடைல்ஸ் இங்க எழுதியிருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்க இருக்கிற அந்த நாயோட ஸ்நாக்ஸ் பாக்குறான். அதுல பீனட் பட்டன் ட்ரீட் எழுதிருக்கு. இப்ப சார்லிக்கு ஒரு விஷயம் புரியுது நேர ஸ்டேஜுக்கு போறான். அங்க கேத்லின் நம்ம ரெபக்காக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு சிப்ஸ் டப்பா மாதிரி எடுத்து வைக்கிறான் அதுல அந்த பீனட் பட்டர் ட்ரீட்ஸ் கலந்துருக்கு. இதை கவனிச்ச சார்லி நேர ஸ்டேஜ் மேனேஜர் போய் ஷோவை நிறுத்து அந்த ரெபக்கா சாக போறா அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனா அந்த ஸ்டேஜ் மேனேஜர் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஒண்ணு சார்லி நேர போய் ஸ்டேஜ பாக்குறான். ரெபக்கா அந்த பிஸ்கட் எடுத்து சாப்பிட போறான். சார்லியால பொறுமை தாங்க முடியல டக்குன்னு ஸ்டேஜுக்குள்ள வந்துடுறான். வந்து ரெபக்கா அந்த பிஸ்கட் சாப்பிடணும் தடுத்துட்டு இவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம குறுக்க வந்துட்டோமே இவளும் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி பண்றான். இவ அப்போ ரெண்டு மூணு
டயலாக்லாம் ஒரு மாதிரி இன்டைரக்டா ரெபக்காவுக்கு புரியுற மாதிரி சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, கேத்லினும் மைக்கிளும் பண்ற விஷயம் தெரிஞ்ச ரெபக்காவை கொலை பண்றதுக்கு கேத்லினும் மைக்கிளும் ரெபக்கா எதை சாப்பிட்டா ஆகாதோ அந்த சாப்பாடு இதுல கலந்துருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இது ரெபக்காவுக்கு நல்லா புரிஞ்சிருது. சார்லி போனதுக்கு அப்புறம் ரெபக்கா எந்திரிச்சு அந்த ஸ்டேஜ் ஷோல அவ ஒரு டயலாக் அடிக்கிறான். அந்த சீன் படி கேத்லினும் மைக்கிளும் ரெபக்காவோட அப்பா அம்மா. ஆனால் ரெபக்கா கேத்லின் மைக்கிளும் பார்த்து, அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேரும் பண்ண விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் முடியற வரைக்கும் தான் சொல்லியிருந்தேன், ஆனா இப்ப நான் சொல்றேன், எனக்கு உடனே நான் கேட்டதை விட ரெண்டு மடங்கு அதிகமா எனக்கு வேணும், இல்லனா நீங்க ரெண்டு பேரும் உங்களோட வாழ்க்கையை இங்கேயே முடிக்க வேண்டியதாங்கன்னு அந்த சீனுக்கு ஏத்தாப்புல இவன் மைக்கிள் டி கேத்லின் என்ன சொல்லணுமோ சொல்றான். இதை கேட்டோன்னு மைக்கிளுக்கு கேத்லினுக்கு மண்டை காஞ்சிருது. அப்படியே அந்த ஷோல ஒரு பிரேக் வருது. வெளியில வந்துட்டு டக்குன்னு மைக்கிளும் கேத்லினும் அவங்க உடம்புல இருக்க மைக்கை கழட்டி ஒரு ஓரமா போட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆறாங்க. அப்ப மைக்கிள் கேத்லினை பார்த்து, நீயே ரெபக்காவ கொலை முயற்சி பண்ண பார்த்தேன், அவ பணம் தானே கேட்டா, ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்தானோ வாங்கிட்டு போயிருப்பாள், அவசரப்பட்டுட்டே கேத்லின் இப்ப நல்லா நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தது ஏவாவை கொலை பண்ணது ரெபக்கா தெரிஞ்சிருச்சு, ரெபக்கா மூலமா இந்த வேலை செய்யற சார்லிக்கு தெரிஞ்சிருச்சு, தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்துட்டோம் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கத ஆடியன்ஸ் எல்லாருமே கேக்குறாங்க. ஆடியன்ஸ் காதல ஸ்பீக்கர்ல விழுந்துகிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் கேத்லின் ரூம் காட்டுறாங்க. அப்ப கேத்லின் அங்க எதையோ பார்த்து இது என்ன வித்தியாசமா இருக்குன்னு போய் திறக்கிறான். அங்க பார்த்தா ஒரு மைக் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் மைக் ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா சார்லி இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அங்க ஒரு மைக்கை வச்சிட்டு போயிருக்கான். எல்லாரும் இதை கேட்டுட்டாங்க. இப்ப மைக்கிள் என்ன பண்றேன்னு தெரியல. கேத்லின் பார்த்து என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். அது கேத்லின் மாட்டிக்கிட்டோம் வா ஷோவை நல்லபடியா முடிப்போம் வந்து அந்த ஸ்டேஜ்ல நின்று பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரோட லாஸ்ட் ஸ்டேஜ் ஷோ இதான அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால வெறித்தனமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. கொஞ்ச நேரத்தில் அங்க போலீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருங்க. சார்லி எல்லாரும் அங்க என்ன நடக்க போதுன்னு விறுவிறுப்பா பாத்துட்டு இருக்காங்க. நம்ம கேத்லின் அவளோட கடைசி பெர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி சார்லி பண்ற பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்னமா இந்த பொண்ணு நடிக்குதுறாங்கிற மாதிரி மிரண்டு போறான். அப்படி கேத்லின் அந்த ஷோவை முடிக்கிறான். அந்த சீன் படி அங்க இருக்க ட்ராப் டோர் ஓபன் ஆகணும். கேத்லின் அப்படி கீழே போறான். ஸ்டேஜ்ல இருக்க ஸ்கிரீன் மூடுது. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ல தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.